திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்ற கெஸ்ட் லெக்சரர்ஸ் அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து பணியாற்றுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதற்கு நன்றி சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கெஸ்ட் லெக்சரர்ஸ் அவர்களுக்கு நேர்முக தேர்வு என்று அந்த பல்கலைக்கழகம் அறிவித்ததை நிறுத்தி இவர்கள் தொடர்வதற்கும், அதுவும் குறிப்பாக இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் அவர்களெல்லாம் அவர்களுடைய பணி மூப்பின் அடிப்படையிலே அவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு யூஜிசி தகுதி பெற்றிருக்கிற அவர்களுக்கு அதற்குரிய மதிப்பெண்களும் வழங்கப்பட்டு அவர்கள் நேர்முக தேர்வின் மூலமாக டிஆர்பி அல்லது டிஎன்பிஎஸ்சின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக முதல்வர் தலைவர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள், எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அது பின்னர் அறிவிக்கப்படும் முறையாக இப்பொழுது கெஸ்ட் லெக்சரர்ஸாக இருப்பவர்கள் அவர்கள் பணியில் தொடர்ந்து இருப்பதற்காக நாங்கள் இந்த முடிவை எடுத்து எந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கணும் அப்படியே இருக்கலாம், அவர்களை தேர்வு செய்வதற்கான முடிவுகள் பின்னர் அறிவிக்கப்படும். ஏன்னா கடந்த ஆட்சியில் கெஸ்ட் லெக்சரர்ஸை நாங்கள் நிரந்தரம் செய்கிறோம்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டு, டிஆர்பியும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் ஒரு கமிட்டி போட்டு அதன் மூலயமாக பல்வேறு ஊழல்களுக்கு இடமளிக்கப்பட்டதை அறிந்து அந்த கமிட்டியே கலைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒழுங்கான முறையில் இந்த தேர்வு நடைபெறும் என்பதை கெஸ்ட் லெக்சரர்ஸ், தமிழகத்திலே இருக்கிற கெஸ்ட் லெக்சரர்ஸ் 5000-க்கும் மேற்பட்ட அனைவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே முறையாக நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வந்திருப்பவர்களுக்கு என்னுடைய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்று பிளஸ் டூ மதிப்பெண்களுக்கான மதிப்பெண்களை அறிவித்திருக்கிறார்கள். அந்த மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு 22ஆம் தேதி அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இன்றே அவருடைய மதிப்பை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆன்லைன் மூலமாக அவர்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் அவர்களுக்கு முறையாக 22ஆம் தேதி அனுப்பி வைப்பதாக மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு சென்றடைந்தவுடன் இங்கே பொறியியல் கல்லூரி மற்றும் கலைக்கல்லூரிகள் அந்த அனைத்து கல்லூரிகளுக்குமான இடம் அவர்களுக்கான சேர்வதற்கான விண்ணப்பங்கள் இந்த மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அது சிபிஎஸ்இ ரிசல் மார்க்கும் மதிப்பெண்களும் 31ஆம் தேதிக்குள் வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் 26ஆம் தேதி இந்த மாதம் துவங்கி ஒரு மாதம் அவர்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டு அடுத்த மாதம் ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்குள் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அந்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் நம்முடைய டோட் மூலமாக பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அந்தந்த கல்லூரி மாணவர்கள் அவர்கள் விண்ணப்பிப்பதன் அடிப்படையிலே அவர்களும் அந்த கல்லூரிகளிலே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆக விண்ணப்பம் 26ஆம் தேதி தொடங்குகிறது. அந்த ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அதற்காக எல்லா கல்லூரிகளும் தயாராகும். அதான் சொல்லியிருக்கேன், 24 ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்குள் நியம விண்ணப்பம் அளிக்க வேண்டும். ஏன்னா 31ஆம் தேதி சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்துடும், அவங்களுக்கு 25 நாள் டைம் கிடைக்கும். அதனால் அந்த அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.